பங்குச்சந்தையில் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதால் பொறியியல் பட்டதாரி இளைஞர் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்சி கே கே நகர் முல்லைத்தெரு பகுதியில் அரியலூர் மாவட்டம் இளையூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற இளைஞர் நண்பர்களுடன் தங்கி ஷேர் மார்க்கெட் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் இன்று காலை வெங்கடேசன் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். ஷேர் மார்க்கெட்டில் பல லட்சம் ரூபாய் பணத்தை இழந்தாரா அல்லது ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் பணத்தை இழந்தாரா என திருச்சி கே கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் அணையில் படகு சவாரிக்கு அதிக கட்டணம் வசூல் செய்வதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆழியார் அணையில் படகு சவாரி செய்ய நபர் ஒன்றுக்கு 150 ரூபாயும் சிறுவர்களுக்கு தலா 100 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் படகு சவாரி செய்ய நபர் ஒன்றுக்கு 150 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு இருப்பது அதிகம் என சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வதை தவிர்த்து வருகின்றனர். இதனால் ஆழியார் அணையில் படகு சவாரி செய்ய ஆள் இல்லாமல் அப்பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஏர்டெல் செல்போன் டவரில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ரிமோட் ரேடியோ சாதனத்தை திருடியதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். செஞ்சி அடுத்த எய்யூர் கிராமத்தில் அப்பாண்டை ராஜ் என்பவர் நிலத்தில் ஏர்டெல் செல்போன் டவர் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் சுமார் 7 லட்சம் மதிப்புள்ள RRUவை மர்ம நபர்கள் திருடிச் சென்று விட்டதாக அவலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஜாவத் அன்சாரி, சுசில்குமார், சந்த்ருவா ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து RRUவை கைப்பற்றி சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் அரசு பேருந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்தனர். கண்டமன்னூர் வனசரகத்திற்கு உட்பட்ட ஐயனார் கோவில் பகுதியிலிருந்து புள்ளிமான் ஒன்று தண்ணீரை தேடி சாலையை கடக்க முயன்றுள்ளது. அப்போது அரசு பேருந்து மோதியதில் புள்ளிமான் படுகாயமடைந்தது. அதனை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை அளித்த நிலையில் புள்ளிமான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. வனவிலங்குகள் தண்ணீரை தேடி சாலை பகுதிக்கு வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரமக்குடி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 5 பேருக்கு வரும் 13ஆம் தேதி வரை சிறைக்காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து 5 பேரையும் சிபிசிஐடி போலீசார் 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அவர்களின் காவல் நிறைவடைந்ததை அடுத்து ராமநாதபுரம் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் 5 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களின் சிறைக்காவலை வரும் 13ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் விசாரணை நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பில் மனுதாரர் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு குறித்த நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை April 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வேலூர் மாவட்டம் நெல்வாய் பகுதியில் உள்ள ஸ்ரீ பட்டாபி ராமசாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெருமாள் மற்றும் அன்னை சீதைக்கு ராஜ அலங்காரத்துடன் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். மதுரை
காமராஜர் பல்கலைக்கழக விடுதியின் மாடியிலிருந்து மாணவி ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சக மாணவிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்எட் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் உள்ள பெண்கள் விடுதியின் மாடியிலிருந்து மகேஸ்வரி திடீரென கீழே விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் மாடியிலிருந்து தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் மேல்மங்கலம் கிராம மக்கள் மீது 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேல்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் தனது இருசக்கர வாகனம் திருடு போனது குறித்து தாமரைக்குளம் கள்ளிப்பட்டி பகுதியிலிருந்து ஆட்டோவில் வந்த இளைஞர்களிடம் விசாரித்துள்ளார். அப்போது அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் 20 பேருடன் மேல்மங்கலம் கிராமத்திற்கு வந்து அரிவாள் மற்றும் கத்தியால் அப்பகுதி மக்களை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரிடம் பணம் பறிக்கப்பட்ட வழக்கில் சாட்சியங்களை கலைக்க முயன்றதாக முன்னாள் பெண் காவல் ஆய்வாளரை போலீசார் சினிமா பாணியில் மடக்கி பிடித்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு இளைஞரிடம் 10 லட்சம் ரூபாய் பணப்பறிப்பு வழக்கில் மதுரை நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த வசந்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் நிபந்தனை ஜாமீனில் வசந்தி வெளியே வந்துள்ளார். இதனிடையே வழக்கின் சாட்சியான விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவெல்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை மிரட்டி சாட்சியத்தை கலைக்கும் முயற்சியில் வசந்தி ஈடுபட்டதாக புகார் வந்தது. இதனையடுத்து மதுரை சிலைமான் மற்றும் ஊமச்சிக்குளம் காவல்துறையினர் ஊமச்சிக்குளம் அருகே முன்னாள் ஆய்வாளர் வசந்தியை சினிமா பாணியில் மடக்கி பிடித்து கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் செயல்படும் அரசு மதுக்கடைகளில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவது ஜெயா தொலைக்காட்சியில் கள ஆய்வில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குமாரபாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமான விசைத்தறிகள் மற்றும் நூற்பாலைகள் செயல்பட்டு வருவதால் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் மதுக்கடைகளை நாடிச் செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் குமாரபாளையம் பகுதிகளில் செயல்படும் அரசு மதுபான கடைகளில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஜெயா தொலைக்காட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் இந்த குற்றச்சாட்டுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. 24 மணி நேரமும் செயல்படும் இந்த சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே யானையை கொன்று புதைத்த நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். பருகூர் வனசரகத்திற்கு உட்பட்ட கோவில் நத்தம் பகுதியில் மின்வேலியில் சிக்கி யானை உயிரிழந்ததாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் விவசாயி சடையப்பனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அரசு வழங்கிய நிலத்தில் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்து இருந்ததும் அதில் சிக்கி உயிரிழந்த யானையை அதே பகுதியில் குழி தோண்டி புதைத்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து யானையின் பாகங்களை மீட்ட வனத்துறையினர் சடையப்பனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அட்டை பெட்டிகள் ஏற்றி வந்த லாரியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. வைகை அணை பகுதியில் உள்ள இரும்பு குடோனிலிருந்து பழைய அட்டை பெட்டிகளை ஏற்றி வந்த லாரி குன்னூர் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக அருகிலிருந்தவர்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் லாரி ஓட்டுநர் பாக்யராஜ் நல் வாய்ப்பாக உயிர் தப்பினார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் பங்குனி பெருந்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் தீச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சியில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் காவடி எடுத்தும் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அருகே இரவு நேரங்களில் 10 மேற்பட்ட வீடுகளில் செல்போன்களை திருடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராஜன் தெரு, அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் 15 மேற்பட்ட விலை உயர்ந்த செல்போன்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் செல்போன்களை திருடுவது தெரியவந்தது. செல்போன்களை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி அருகே மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பியை மனநலம் பாதிக்கப்பட்ட அண்ணன் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாளக்குடி தெற்கு பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது அண்ணன் முத்தையா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டின் மாடியில் கோபி தூங்கிக் கொண்டிருந்த போது முத்தையா இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கோபி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து முத்தையாவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே நாளில் 20 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். உருமாறிய ஒமைக்ரான் வைரஸ் தற்போது நாடு முழுவதும் அதிக அளவில் பரவி வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. அதிலும் கேரளாவில் வேகமாக பரவி வரும் கொரோனாவால் அண்டை மாவட்டமான கன்னியாகுமரியில் அதன் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கன்னியாகுமரியில் 352 பேருக்கு பரிசோதனை செய்ததில் 20 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிதல், கைகளை அடிக்கடி சுத்தம் செய்தல் போன்ற வழிமுறைகளை மக்கள் பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் வழங்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்னரே வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் ஆறுகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர் வற்ற தொடங்கியுள்ளது. இதனால் பல்வேறு கிராமங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கருங்கண்ணி, திருமணங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் 25 ஒரு முறையே குடிநீர் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. சமையல் செய்வதற்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் சிரமப்பட்டு வருவதால் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணியே கிடைக்கல, சுத்தமாக தண்ணியே இல்லை. எங்கேயாவது அடிபைப்பு போட்டு நிர்வாகம் பண்ணால் எந்த இடத்துலையும் அடிபம்பு கூட கிடையாது. கொள்ளிடம் தண்ணியே வரலைன்னா சுத்தம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஒரு கேனோட விலை 20 வந்து 50-60 விற்கிது. அந்த தண்ணி கூட கிடைக்கல. டேங்கர் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குடம் 8 10 வரைக்கும் விற்கிறாங்க. அந்த தண்ணி கொண்டு வந்தால் கூட அந்த தண்ணியும் பற்றாக்குறையாகவே இருக்குது. தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கொள்ளிடம் லைனில் ஒரு லைன் போட்டிருக்காங்க, தண்ணி பிடிக்க போகணும்னு பார்த்தாக்கா நைட் 2-3 எப்போ வருதுனே தெரிய மாட்டேங்குது. விடிய விடிய முழிச்சிருந்த அந்த பைப்பு கிட்ட போனால் தண்ணி திடீர்னு நின்று போயிடுது. வெறும் குடத்தோடு திரும்பி வர்றாங்க. அந்த மாதிரி மக்கள் அவதிப்படக்கூடிய நிலைமை அந்த கருங்கணி பஞ்சாயத்தில். கருங்கணி மகளிர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இவங்களுக்கு குடிநீர் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடாக நிர்வாகம் செய்து கொடுக்கணும். ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை கடற்கரையில் 256 கிலோ கடல் அட்டைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மண்டபம் அடுத்துள்ள வேதாளை கடற்கரை அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் குப்பை என்பவருக்கு சொந்தமான தோப்பை சோதனை செய்த போது சுமார் 256 கிலோ தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதப்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் தோப்பின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டையின் மதிப்பு சுமார் 8 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.